ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா? ஆல்ரெடி நான் உங்கள்கிட்ட சொன்னேன் இல்லையா, ராமநாதபுரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் போயிட்டு இருக்கோன்னு, அந்த வேலை தான் இருக்கும். ஸோ நியர்லி வந்து நமக்கு பரமக்குடி பக்கத்தில் வந்துட்டோம் சரிங்களா. இன்னும் ஒரு 30 to 45 minutes வந்து நம்ம காலேஜ் ரீச் பண்ணிடுவோம்னு நினைக்கிறேன். ஸோ ஒவ்வொரு கைடன்ஸ் வீடியோவும் நான் உங்களுக்கு கொடுக்கும்போதும் சரிங்களா, அதற்காக நிறைய உழைப்பை கொடுத்து தான் நாங்கள் எடுத்துகிட்ருக்கோம். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எதிர்பார்த்துருக்கோம். வாங்க நேரடியாக காலேஜ் போகணும். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜுக்கு வந்தாச்சு. ஸோ இதில் நிறைய வீடியோவும் ஷூட் பண்ணியிருக்கோம், அதையும் நான் இதில் ஜாயின் பண்ணுறேன். இப்போ ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜை பற்றி நம்ம பார்க்கணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை சொல்லியாகணும். இந்த காலேஜை நீங்கள் எந்த ஆங்கிலிருந்து பார்த்தாலும் ஒரு கவர்மெண்ட் பில்டிங் மாதிரியே தெரியாது ஸ்டூடெண்ட்ஸ். ஒரு எம்என்சி கார்பரேட் ஆஃபீஸ் மாதிரி, இல்லைன்னா சங்கர் படத்தில் வரக்கூடிய பிரம்மாண்டமான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் நம்ம பார்த்துருப்போம் இல்லையா ஃபாரின்லாம், அந்த மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ அழகாக கேட்டிருக்காங்க, அவ்வளோ பிரம்மாண்டமாக கேட்டிருக்காங்க, சூப்பராக இருக்குது சரிங்களா. யாராவது ஒரு இந்த காலேஜை பற்றி தெரியாத ஒருத்தர், ஐடியாவே இல்லாத ஒருத்தர் பார்த்தாருன்னா கண்டிப்பாக இது காலேஜுன்னு சொல்ல மாட்டார். அந்தளவுக்கு செம்ம சூப்பராக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா காலேஜில் வந்து நம்ம ஏற்கனவே ஃபோட்டோஸ் வீடியோ பார்த்துருந்தோம், பட் டக்குன்னு காரை நிப்பாட்டிட்டு காலேஜுக்குள்ளே போனேன்னா ஸ்டன் ஆகிட்டேன் அப்படின்னு தான் சொல்லணும் சரிங்களா. சரி, ஓவராக பில்டப் பண்ணுறேன். ஸோ காலேஜுக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இந்த காலேஜோட டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல நான் சொல்ல வர்றது மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மதுரையில் அமையவிருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனை மற்றும் அரசு கல்லூரி இருக்குது பார்த்திங்கனா, மருத்துவக் கல்லூரி, அதோடைய வகுப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜில் தான் நடந்துகிட்ருக்கு. எந்த ஃப்ளோரில் நடந்துட்டுருக்குன்னா செகண்ட் ஃப்ளோரில் நடந்துகிட்ருக்கு. இதோடைய மேனேஜ்மெண்ட் ஃபுல்லாக என்ன பார்த்துட்ருக்காங்கன்னா, ஜிப்மர் புதுச்சேரியில் இருக்கவங்க தான் இதோட மேனேஜ் பண்ணுறாங்க. அதாவது எய்ம்ஸ் கிளாஸஸ் ஃபுல்லாக அவங்க தான் மேனேஜ் பண்ணிட்டுருக்காங்க சரியா. மற்றபடி வந்து பார்த்திங்க அப்படின்னா, இந்த கல்லூரி ராமநாதபுரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து 2021 வந்து அப்ளேட் பண்ண ஆரம்பித்தாங்க. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டியூட் வந்து பியூர்லி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் தான் நமக்கு தெரிஞ்சிருக்கும். அஃபிலியேட்டட் டு த டாக்டர் தமிழ்நாடு, த தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் மெடிக்கல் யூனிவர்சிட்டியோட அஃபிலியேட்டாக இருக்குது. எம்பிபிஎஸ்சில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 seats வந்து இருக்குது. இதை தவிர்த்து பிஜி கோர்சஸ் மற்ற கோர்சஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்டார்ட் பண்ணல, பட் கூடிய சீக்கிரமே ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சரிங்களா. இதோடைய லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நியர் அம்மா பார்க், கடம்பா நகர், ராமநாதபுரம், 623503. அகைன் சொல்கிறேன், நியர் அம்மா பார்க், கடம்பா நகர், ராமநாதபுரம், 623503 சரிங்களா. ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் மதுரை வழியாக நீங்கள் வந்தீங்க அப்படின்னா, இப்போ திருச்சி வழியாக வர்றதுக்கு ஈஸியர்லேயே வந்துடுவீங்க. சப்போஸ் மதுரை ரூட் வழியாக வர்றீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் நேராக என்ன பண்ணுங்கன்னா ராமநாதபுரம்குள்ளே போயிடாதீங்க, டவுனுக்குள்ளே போயிடாதீங்க. டவுனுக்குள்ளே போனாலும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது, பட் ஹெவி டிராஃபிக்காக இருக்கும். அதுக்கு பதிலாக என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த ஹைவேலேயே நேராக வந்தீங்க அப்படின்னா ஒரு ரவுண்டான இருக்கும் சரிங்களா. ராமநாதபுரம் டவுன் என்ட்ராதுக்கு என்ட்ராகிறாம அந்த ஹைவேலே நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு ரவுண்டான இருக்கும். அதில் ரைட் சைடில் திரும்பினீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டவே காலேஜுக்குள்ளே போயிடலாம். நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து டவுனுக்குள்ளே போயிட்டோம், திருப்பி வெளியே வரும்போது நாங்கள் அந்த ஹைவேல வெளியே வந்தோம். ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு. ஸோ இதை ஒரு ஹிண்ட்டாக சொல்லணும்னு நினச்சேன், சொல்லிட்டேன் சரிங்களா. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இங்கே ஹாஸ்டல்ஸ் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, புது பில்டிங் ரொம்பவே சூப்பராக இருக்குது. நல்ல லக்ஸூரியஸான ரூம்ஸ் கொடுத்துருக்காங்க. 3 sharing rooms தான் இருக்குது, கேர்ள்ஸும் சரி பாய்ஸும் சரி 3 sharing room கொடுத்துருக்காங்க. 3 பேருக்கும் தனித்தனியாக பெட்ஸ் கொடுத்துருக்காங்க சரிங்களா. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி ஹால்ஸ் வந்து சூப்பராக இருக்குது. அதாவது எப்படின்னா ஒரு பெரிய ரவுண்ட் டேபிள் மாதிரி, ஆக்சுவலாக ஸ்கொயர் டேபிள் இது, இது சுற்றி வந்து சேர்ஸ் போட்டிருக்காங்க. ரூம்ஸ் போக நம்ம படிக்கணும் அப்படின்னா, அதாவது ரூம்லேயே இருக்கிறோம் ஒரு மாதிரி படிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குன்னா ஸ்டடி ஹால்க்குள்ளே போய் படிச்சுக்கலாம். அங்கே லைட்டிங்காக இருக்கட்டும், இல்லைன்னா வந்து ஏரேஷனாக இருக்கட்டும், ரொம்ப அழகாக இருக்குது சரிங்களா. முடிஞ்சுன்னா அதோடய வீடியோவும் நான் ஜாயின் பண்ணி பார்க்குறேன் சரிங்களா. ஏன்னா அதெல்லாம் நான் எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு சரிங்களா. ஸோ ஹாஸ்டல்ஸ் வந்து சூப்பராக இருக்குது சரிங்களா. மெஸ் பில் எவ்வளோ வருது அப்படின்னீங்கன்னா, நான் வெஜிடேரியனாக இருந்தீங்கன்னா, சப்போஸ் நீங்கள் அசைவம் சாப்பிடக்கூடிய மாணவராக இருந்தீங்கன்னா 5400 வரும் ஒரு மாதத்துக்கு. இதே வெஜிடேரியன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா 4800 தான் சரிங்களா ஒரு மாதத்துக்கு சரிங்களா. இதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. மற்றபடி ஹாஸ்டல்ஸ் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க சரிங்களா. அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வேறு என்ன ஃபெசிலிட்டிஸை பற்றி சொல்லணும் அப்படின்னா, கிரவுண்டு வந்து அமைச்சிக்கிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக கிரவுண்டுக்குரிய இடம்லாம் ஒதுக்கிட்டாங்க, பட் அதை இன்னும் ஃபார்ம் பண்ணல. இப்போ ஃபார்ம் பண்ணிடுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நான் அதே மாதிரி அடுத்த தடவை நம்ம போகும்போது வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ஃபார்ம் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ரைட், ஸோ ஹாஸ்டலை பற்றி சொல்லியாச்சு. லைப்ரரி வந்து இப்போ தான் எக்யூப் பண்ணிட்டுருக்காங்க. அதோடைய புக்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. ஸோ ஜேர்னல்ஸ் எல்லாமே இப்போ கூடிய சீக்கிரம் விதின் ஒரு 3 monthsக்குள்ளே ஃபுல் அப்டேட்டடாக வந்துடும் அப்படின்னு நான் நம்புகிறோம் சரிங்களா. பட் லைப்ரரிக்கு ஒதுக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் எல்லாமே இப்போவே கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அஃப்கோர்ஸ் புக்ஸும் இருக்குது சரிங்களா. பட் இன்னும் வந்து நிறைய டெவலப் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு 2-3 months எல்லாத்தையும் கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் சரிங்களா. அங்கே இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட நம்ம பேசணும். ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே ரொம்பவே ஹாப்பி, அந்த காலேஜை படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்.
எஸ்பெஷலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லாமே என்ன சொல்கிறது, ஒரு பார்க்கும்போதே அவங்க ஒரு ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு வைப் இருந்துச்சு. எத்தனை பேர் என்னை ரெகக்னைஸ் பண்ணாங்கன்னு தெரியல, பட் வந்து நான் அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் முகம்லாம் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது சரிங்களா. ஸோ அந்தளவுக்கு வந்து நல்ல ஒரு ஸ்டூடெண்ட் டீம் இருக்காங்க. ஸோ வருங்காலத்தில் வந்து ராமநாதபுரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் வந்து உண்மையிலே தமிழ்நாட்டு மருத்துவக் கல்லூரியில் ஒரு மிக முக்கியமான இடம் பெறும் அப்படின்றது நல்லா தெரியுது சரிங்களா. ஸோ அஃபிலியேட் ஹாஸ்பிட்டலை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கல்லூரியிலே இல்லை சரிங்களா. கவர்மெண்ட் ஜிஹெச் இருக்குது பார்த்தீங்களா, அதில் தான் வந்து இப்போதைக்கு அஃபிலியேட் பண்ணியிருக்காங்க. பட் காலேஜிலேருந்து கரெக்டாக 2.2 கிலோமீட்டர் அந்த இடத்த போய் பார்த்தோம், ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சரில் வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கட்டிட்டுருக்காங்க. அது அஃபிலியேட்டட் டு வந்து நம்ம ராமநாதபுரம் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் இதோட தான் அஃபிலியேட் ஆக போகுது. கிட்டத்தட்ட 280 பெட்ஸ் ஆரம்ப நிலையில் வரும், அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 600 பெட்ஸ் வரைக்கும் வந்து போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு ஹாஸ்பிட்டல் இல்லையே தவிர வித்இன் ஏ ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம் வந்து ஒரு மிகப்பெரிய ஹாஸ்பிட்டல் வந்து அஃபிலியேட் ஆக போகுது. ஏற்கனவே இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கு ஆக்சுவலாக, இப்போ கரண்ட்டில் இருக்கக்கூடிய ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஓபிடியை பொறுத்த வரைக்கும் பஞ்சமே கிடையாது, எக்கச்சக்கமாக வந்து அவுட் பேஷண்ட்டு ஃப்ளோ இருக்குது, இன்பேஷண்ட்டும் ஃப்ளோ இருக்குது. இப்போ வந்து சப்போஸ் அவங்க கெட்டி முடிக்கிற காலேஜ் அந்த ஹாஸ்பிட்டல் வந்து ஃபுல்லாக ஃபுல் ஃபார்முக்கு வந்து ஒர்க் ஆரம்பிச்சிச்சுன்னா ரொம்பவே அருமையான ஓபிடி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் மறுபடியும் சொன்ன மாதிரி ராமநாதபுரம் மெடிக்கல் காலேஜ் வந்து தமிழக மருத்துவக் கல்லூரி வரலாற்றில் ஒரு மிக முக்கிய இடம் பெறும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த காலேஜை பற்றின ரிவ்யூ நம்ம பார்க்க போகிறதில்ல, நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம், விமர்சனம் எதுவும் பண்ண போகிறதில்ல, காலேஜ் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் தான் நான் கொண்டு வந்திருக்கேன் சரிங்களா. ஸோ இந்த கல்லூரிக்கு நம்ம வெற்றி விகாஸ் அகாடமி கொடுத்துருக்க ரேங்கிங் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் அக்ராஸ் தமிழ்நாடு வந்து 34th ரேங்க் கொடுத்துருக்கோம். ஆல் இண்டியா ரேங்க் வந்து எல்லா கல்லூரிக்கும் சொல்லுவேன், பட் வந்து இது புது கல்லூரின்றனால ஆல் இண்டியா லெவலில் நம்ம இது வரைக்கும் ரேங்க் கொடுக்கல சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ ஓரளவுக்கு உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். ஸோ இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ் பண்ணுச்சுனா லைக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திப்போம், நன்றி, வணக்கம், பை.